இப்போ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு பாயசம் பண்ண போறோம். ஆச்சியோட இந்த மிக்ஸ் வச்சு தான் பாயசம் பண்ண போறோம். அதுக்கு ஒரு pan வந்து சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். நெய் சூடான பிறகு ஏலக்காய் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் நட்ஸும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸ் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்மளோட சேனல்லே நிறைய பாயசத்தோடது இருக்கு. அதையும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒன்று கொதிச்சு வரட்டும். பாயசம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சைட்ஸில் இருக்க அது எல்லாத்தையுமே எடுத்து இப்படி நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ்ஸே போதும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு மில்க் மேட் ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கூட வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாயசம் நல்லா குறுக்கி வந்துருச்சு. நம்மளுக்கு பாயசம் பண்ணும்போது சாதாரணமாக அடி கனமான பாத்திரத்தில் தான் பண்ணும். இல்லைன்னா வேகமாக கீழே வந்து பிடிச்சு போகும். வச்சுருக்கோம்ல பொறிச்சு வச்ச அந்த நட்ஸையும் கூட இதோட சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணக்கூடிய சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக சமைங்க, அன்போடு பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.